நான் பிரெக்னண்டா இருக்கேன். அப்படின சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? என்னாச்சு? நாயக்கமா வருது. ஹாய், கராத்தே கிட் போயிட்டு இருக்கேன், கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஹாய், நீ எந்த கிளாஸ்க்கு தான் போல? எல்லாமே தானே போயிட்டு இருக்கேன். வாட் அபவுட், என்ன திடீர்னு வர சொல்லியிருக்கேன்? இந்த கொண்டை நீ விட மாட்டேல. இது கொண்டை தான் ஆக்சுவலி, உன் கொண்டை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்தேன். எப்படி இருக்கு? அவர் அவர் ஏய், நீ வச்சிருக்கிற இலையும் மஞ்சள், நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் மஞ்சள், க்யூட்டாக இருக்கு. நீ அந்த இலை மாதிரி தான் நீ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க. அதை போயிட்டு எதுவும் பிரிச்சு இருக்க, பிஞ்சு செத்து போச்சா? ஆமாம், நீ இப்படி பிரித்தா பிஞ்சு செத்து தான் போகும். ஏய் வா, இந்த வாட்ச் தானே வாங்க போகிறேன்னா? இந்த வாட்ச் இல்லையா, வேறு வாட்சா? நைஸ் வாட்ச், க்யூட்டாக இருக்க வாட்ச். ஏய் கை தானே, கை கூட பிடிக்கூடாது அப்படின்ற. நான் சொல்ல என்ன பேச வந்திருக்கேன்? என்ன பேச வந்திருக்கேன்? எங்கே எங்கே அங்கே யார் போயிருக்கா? அங்கே யார் இருக்கா? திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் சொல்லு. ஆ, ஆக்சுவலாக இந்த விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் எல்லாருமே சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டுருவாங்களா? உனக்கே தெரியாதா, நான் சின்ன பையன் தான். இந்த வயசுல கல்யாணம் கல்யாணம் குட்டி இதெல்லாம் பேசிருவேன்டா. அசிங்கமா பேசிருவியா? ஒரு மரியாதை வச்சிருக்கிறதுனாலதான். முதல் மரியாதையா? மயிறு மரியாதை. மயிறு மரியாதைன்னு ஒரு படம் வரல, வந்துச்சுன்னா மறைஞ்சிக்கவா? மறைஞ்சிட்டேன். ஓகேவா? நில்லு ஹரிச்சந்திர, நில்லு. சரி சொல்லு, என்னாச்சு திடீர்னு? என்ன வர சொல்லியிருந்தேன்? எப்பவும் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ எனக்காக நீ வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். இப்படிலாம் ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையாக பண்ணிட்டு வந்திருக்க. வாட் இஸ் திஸ்? இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியாது என்னால. ட்ரெஸ் தான் போடணும். பெரிய பெரிய ட்ரெஸ்ஸா? நீயே இவ்வளோ தான் இருக்க குட்டியா வாத்து மாதிரி. அப்புறம் என்ன பெரிய பெரிய ட்ரெஸ்? இன்னொரு குட்டியா? எந்த குட்டி? நாய்க்குட்டியா? ஏதாச்சும் எத்தனை? ஓ, பூனை பிடிக்கும்ல, பூனை குட்டியா? சாம்பார் வடை பாயாசம் இந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பேன். அதனால வாந்தி வந்திருக்கும். இதுல என்ன இருக்கு? நல்ல டாக்டரை கூட்டு போறோமா? போலாம். இல்லை டேப்லெட் வாங்கிட்டு போனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும். கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா? அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை மேரேஜ் பண்ணிட்டு ஏதாச்சும் போகணும், டாக்டர் கிட்ட போகணும். நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு எனக்கு வாமிட் வருது, மயக்க மயக்கமா வருது, இப்போ கூட தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சே, கூட சேர்ந்தாலும் சுத்தவா? ஏய், என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது புரியல எனக்கு. சரி ஓகே, வந்ததுலேருந்து நீ எதுக்கு அப்படியே சோகமாகவே இருக்க? உனக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறக்க போகிறாங்க. எது? எனக்கு பையனோ பொண்ணாவா? ஆமாம். எனக்கா? உனக்கு தான். எனக்கா? உனக்கு தான். எனக்கா? புரியல எனக்கு. ஆக்சுவலி நீ சொல்கிறது எனக்கு புரியல. சொல்லு. புரியலையா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம். நீ இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல ரம்யா. இவ்வளோ சீக்கிரத்தில் அம்மாவா? ரெண்டு பேரும் பண்ணது. எனக்கு ரெண்டு பேரும் பண்ணுமா? நிறைய வாங்கிக்கிறா, எங்க நிக்குது? நான் என்ன, நான் எதுவுமே பண்ணலையே. என்னது பிரேம்? பைத்தியமா நீ? இந்த விஷயத்துல யாராச்சும் விளையாடுவாங்களா? நான் என்ன பண்ண அப்படி எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண? ஏய், உனக்கு என்ன கையில இதை வச்சா கூட உனக்கு கடிக்க முடியாதுல்ல? அதை எப்படி கடிக்க முடியாது? இலையாச்சே, இதை வெத்தல பார்க்க அந்த மாதிரி கொடுத்தா கூட கடிக்கலாம். ஏய், சும்மா விளையாடிட்டு இருக்காத. நான் என்ன பண்ண? நமக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்புறம் எப்படி நீ பிரெக்னென்ட் ஆவ திடீர்னு? நமக்குள்ள எதுவுமே நடக்கல. ஏய், இங்க பாரு, நான் ஓபனா சொன்னா அசிங்கடா. உனக்கு எனக்குமே அசிங்கம். அந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருக்க. அசிங்கம் அந்த அளவுக்கு பேசுறேனா? ஏய், அப்படிலாம் எதுவும் நடக்கல. நீயே திடீர்னு வந்து பூ பூத்துருக்கு, காய் காய்ச்சிருக்கு, குட்டி வரும்போது கட்டி வரும்போது நின்று இருக்க, விளையாடிட்டு இருக்கியா? ப்ராங்க் பண்ணுறியா? என்ன ப்ராங்க் பண்ணுறியா? அவசியமே கிடையாது. நான் நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
ஆமா என்ன நினைக்கிறேன் சரி என்ன நடக்கல நடக்காத போது நம்ம எப்படி மேல இருக்கிற பேபிக்கு தான் எடுக்க முடியும் தெரியுது அந்த மாதிரி பண்ணவே இல்லையே பண்ணாலும் பரவாயில்ல நார்மலா ஒரு இடத்துக்கு போனாலே பிரேம் வரலையான்னு கேட்பாங்க அப்போ அவங்க கிட்ட போய் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கங்க்ராச்சுலேஷன் பிரேம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க கங்க்ராச்சுலேஷன் பிரேம் ப்ரோ பிரேம் ப்ரோக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்கன்னு சொல்வாங்க ஏய் விளையாடிட்டு இருக்காத விளையாட்டு ஆல்ரெடி நம்ம பேர் அப்படின்றது வந்து உலகத்துக்கே தெரியும் பிரேம் இப்போ வந்துட்டு நான் இல்ல வேற யாரோ நீ சொன்ன செருப்பால் அடிப்பேன் நிஜமாவே அந்த அந்த வாயெல்லாம் வரவே கூடாது செருப்பே சின்னதாதான் இருக்கு அங்க போயிட்டு அடிச்சு ஆனா வலிக்கும் நல்லா அந்த ஸ்லிப்பர் வலிக்கும் ஏ இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல வந்து இதுவா ஒட்டும் சரி ஒண்ணுமே புரியல நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன் திருவோ நீ இப்படி பண்ற எனக்கு எதுக்கும் எதுக்கும் செட் ஆகல நீ என்னன்னா இவ்வளோ இதுவாலாம் இதுவாகாத டீப்பாக எதுவும் போகாத எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரேம் அவ்வளோதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீ தான் என் பாப்பா கப்பா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு நீனா பைத்தியமா பைத்தியம் இல்லை ஏய் நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் நான் விளையாடவே இல்லை நான் இந்த விஷயத்தில் நீ தான் விளையாடிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாச்சும் முதல்ல விளையாடு என்ன ப்ரெஷர் அதாட்டி ரொம்ப இது ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டு இருக்கு என்னால் முடியல நின்று பிள்ளைச்சி போனால் நிற்க வச்சு பேசிட்டு இருக்க மாதிரி பொண்ணா ஏய் இல்லை பேசிட்டு இருக்கேன் எனக்கு அம்மா இங்கே பாரு என் வயது தொட்டு பார்க்குறியா ஏய் லூசா நீ ஏன்னா அதுக்கு காரணமே இல்லைன்னு இருக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்க என்னென்னமோ நீ தான் காரணம் இல்லன்னு சொல்ல
ஆக்சுவலி வந்து நீ பிராங்க் பண்ணிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்க, நல்லா தெரியுது, வேண்டாம் வீடு பிராங்க் இதெல்லாம் சொல்லியா பிராங்க் பண்ணுவாங்க. இதை சொல்லி யாராச்சும் பிராங்க் பண்ணுவாங்களா? நீ ஏன் எதுவுமே பண்ணவே இல்லையா? பண்ணாத ஒரு விஷயத்த நான் ஏதாச்சும் பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் நீ இது பண்ணலாம். நான் எதுவுமே பண்ணாம நீ வந்து இல்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காத, இது எக்ஸ்பிளைன் பண்ணவே கேவலம். எனக்கு ஒன்றும் சொல்கிறதுனே தெரியல, எனக்கு பிளாக்காக இருக்கு அப்படியே. சரி சார், நானே ஒரு வெட்டி முண்ட வீடா போன தண்ணம் என்ன போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்க. என்னதான் சொன்னாலும் நீ நீ விளையாடுறது நல்லா தெரியுது. வா நம்ம எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை, எனக்கு மயக்க மயக்கமா வருது, சும்மா அது தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அதை போக கிளம்பும் முதல்ல யாருமே சொல்ற, நான் பாத்துக்கிறேன் என் பேபி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். பேபி எப்படி? நீ ஒரு பேபி தான், நீ போயிட்டு பேபின்ற விளையாடிட்டு இருக்காத, வா கிளம்பலாம், வா போலாம், வா. இல்ல எதுவும் பண்ணல, நீ போ. என்னாச்சு? மயக்கமா வருது. எனக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நீ கன்ஃபியூவாக இருக்கலாமே. ஏ என்னையே அதான் எனக்கு அப்பவே டவுட்டாக இருந்துச்சு. என்னடா இதை திடீர்னு வந்து சொல்றோம், இதுமாரி பிரச்சனைன்றா அப்படின்ற எப்படின்ற அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சு. நீயும் வெட்டி முண்டோ நானும் வெட்டி முண்டேன்னா அப்பவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு, இதனால எனக்கு தெரியும் நீ பிராங்க் தான் பண்ணுற அப்படின்ட்டு. நானும் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு ஐயோ என்ன அது, இப்போ நான் தான் உங்களை பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் பெருசாக நீ பிராங்க் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஓட் நான் என்னையே பிராங்க் பண்ணிட்டேன், ரொம்ப இதுவாகிடுச்சு. நைஸ், சரி ஓகேவா போகலாம், எங்கேயும் ஊர் சுத்த போகலாம். ஊர் சுத்த போகலாமா? என்னோட ஊரே நீ தான் அப்படின்னு நான் சுத்தமாக வைக்கமே இல்லை.